Hi, Arrangeables. Welcome to Rakesh Jeni. Surrogate, surrogacy, artificial insemination. இந்த மாதிரியான சில வார்த்தைகள் நீங்க யூடியூப்லயும் டிவிலயும் சில நாட்களாவே கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் நயன்தாரா அண்ட் விக்னேஷிவன். விக்னேஷிவன் October 9, 2022 ஒரு 6:30 மணிக்கு ஒரு வி ஆர் பிளஸ்ட் வித் ட்வின் பேபி பாய்ஸ். இது போதுமே. இப்ப பாலிமர் நியூஸ்ல எல்லாம் 10 வருஷ கடுங்காவல் தண்டனை நயன்தாரா அண்ட் விக்கிக்கு இருக்குன்னு போடுறாங்க. குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு எதுக்கு 10 வருஷம் ஜெயில? நீங்க யோசிக்கலாம். அதுக்கு காரணம் சரகேட், அதாவது வாடகை தாய் மூலயமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புரோட்டோகால் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோடு 25th December 2021 இருந்து இன்னுமே கடுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கப்பிள்ஸ்க்கு கல்யாணம் ஆகி குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகணும். அந்த கருமுட்டையை டொனேட் பண்றவங்களுக்கு 21-35 வயசுக்குள்ள இருக்கணும். அப்புறம் அந்த வாடகை தாயும் கண்டிப்பா இவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தவங்களா இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேளை ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அண்டர் செக்ஷன் 41 படி 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை 5 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும். இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, நயன்தாராவும் சரி விக்கியும் சரி இதுவரைக்கும் நாங்க சரகேட் மூலமா தான் குழந்தை பெத்துக்கிட்டோம்ன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. மக்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கண்டிப்பா அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இவங்க கண்டிப்பா சரகேட் மூலமா தான் குழந்தை பெத்திருக்காங்கன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதோட இன்னும் டீடைலா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட காப்பி கண்டிப்பா எல்லா மீடியாக்கும் ஒன்னு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. சுப்பிரமணியம் குழந்தைய கொஞ்சம் விடாம கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் நடக்க விட போறாங்கன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம். அதோட நயன்தாராவோட ஃபாரின் ஃப்ரெண்ட் மூலமா இந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு. அதாவது நயன்தாரா அண்ட் விக்கி இவங்க ரெண்டு பேருமே அவங்க சரகேட் மாதிரி ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அதோட வளைகாப்பு வச்சிருக்காங்களாம். அண்ட் ஹில் ஸ்டேஷன்ல ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட லக்ஸுரி கார்ல தான் டிராவல் பண்றதுக்கும் அண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதோட விக்கி அண்ட் நயன்தாரா அவங்களோட லெஷர் டைம்ல இவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, காஃபி போட்டு கடலை கிடைச்சா ஓகே தான்.